நீங்கள் என்னிடம் மனதில் அடிமைத்தனத்தை அழித்துவிடு என்றீர்கள், ஆனால் என்னை அடிமையாக்கிவிட்டீர்கள். நீங்கள் பெரிய வித்வான் அல்லவா? அதனால்தான் மகதத்தின் மேல் உள்ள வெறுப்பினால் என்னை அடிமையாக்கிவிட்டீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறேன். நான் இதற்கு சம்மதிக்காத போது என்னை பயமுறுத்தி நீங்கள் என்னை இப்படி அடிப்பணைய வைத்து விட்டீர்கள். நீங்கள்தான் என்னை வாங்கியிருக்கிறீர்கள், ஆனால் நான் விற்கப்படவில்லை. உங்கள் வசம் என்ன உள்ளதோ செய்து கொள்ளுங்கள், ஆனால் நான் உங்களுக்கு என்றும் அடிமை இல்லை. பைரவா, ஓ, இதுவரை தாங்கள் சாஸ்திரத்தை தான் உபயோகித்து வந்தீர், இப்போது சஸ்திரத்தை உபயோகிக்கிறீர்களா? ஆகட்டும், அவனை பிடியுங்கள். எல்லோரையும் போல உங்களுக்கு மூளை மழுகிவிட்டதா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எதற்கு என்னை பிடிக்கிறீர்கள்? விடுங்கள் என்னை. என் நண்பர்களையும் மாற்றிவிட்டீர்கள் அல்லவா? ஆனால் எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. என்னை தாக்க பார்க்கிறீர்களா? தாக்குங்கள், ஆனால் நிச்சயம் என்றும் நான் மகாராஜாவாக மாட்டேன். அவனை விட்டுவிடுங்கள். இப்போது நீ முழுமையாக சுதந்திரமாகிவிட்டாய் சந்திரகுப்தா. நீ எங்கு வேண்டுமோ அங்கு செல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் சென்று தங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாளில் ஒரு முறையாவது நீ என்னை வந்து சந்தித்தே ஆக வேண்டும். உன்னுடைய சுதந்திரத்திற்காக நான் அதிக விலை கொடுத்திருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய கடனை தீர்ப்பதற்காக நான் கூறியதை செய்வாய் அல்லவா? செய்வேன், நிச்சயமாக செய்வேன். வெகு விரைவிலேயே உங்களுக்கு தர வேண்டியதை தந்துவிட்டு என் விடுதலையை வாங்கிக் கொள்வேன். அவர் கூறியதை நீங்கள் எதற்காக அப்படியே செய்தீர்கள்? நாங்கள் உன்னுடைய நண்பர்கள் அல்லவா? அதுவும் அந்த பிராமணன் உன்னுடைய நலனைத்தானே யோசிக்கிறார். டேய், அவர் ஒரு பைத்தியம். இல்லை இல்லை, அவரது செயல் அவ்வாறு இருக்கலாம், ஆனால் லட்சியம் வெகு நேரானதாக இருக்கிறது. ஆச்சாரியரே, இந்த சிறுவனை மீட்க நீங்கள் இவ்வளவு பொற்காசுகளை கொடுக்க வேண்டுமா? சிறுவன் அல்ல, வருங்கால சக்கரவர்த்தி என்று கூறு பைரவா. சரி, ஆனால் அவனை விடுவிக்க நீங்கள் ஏன் அவனை வாங்கினீர்கள்? மகாராஜாவிற்கான பயிற்சி அவனுக்கு எப்பொழுது? பயிற்சி ஆரம்பமாகிவிட்டது பைரவா, ஆனால் அதை இன்னும் அந்த சந்திரகுப்தனோ அல்லது நீயோ இன்னும் உணரவில்லை. அடிமைத்தனத்தின் முடிவுதான் சந்திரகுப்தன் எதிர்கால சக்கரவர்த்தி ஆவதற்கான முதல் படி. அதை அவன் இன்று கடந்து விட்டான். இப்போது பயணம் ஆரம்பமாகிவிட்டது. சந்திரகுப்தன் சக்கரவர்த்தி சந்திரகுப்தனாக போகிறான். சந்திரா, இந்நேரம் தனநந்தனின் காதுகளுக்கு இந்த செய்தி எட்டி இருக்கும். என்னை பொறுத்தவரையில் நம் பாடலிபுத்திரத்தை விட்டு செல்வதுதான் நமக்கு நல்லது. நீ இப்போதைக்கு நன்றாக சாப்பிட்டுக் கொள்,
யோசிப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. நீங்கள் தான் ஆட்களை ஏவி விட்டு அந்த அரசகுமாரியை துன்புறுத்த சொன்னீர்கள். இப்பொழுது நீங்களே சேனைகளுக்கு வழியையும் காட்டிவிட்டு சந்திரகுப்தனை சிறைப்பிடிக்க வைத்து விட்டீர்கள். ஏன்? போர்க்களத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பாரதத்தின் வருங்கால சக்கரவர்த்தியை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆச்சாரியரே, உங்கள் திட்டம் தான் என்ன? நேரம் வருவதற்கு முன்பு ஒரு திட்டத்தை கூறிவிட்டால் அது ஒரு மனிதனை அழித்துவிடும் பைரவ. தகுந்த நேரம் வரும்பொழுது அனைத்தையும் நீயே தெளிவாக புரிந்து கொள்வாய். என்னுடைய இந்த திட்டம் சந்திரகுப்தனை அவனது லட்சியத்தை அடைய செய்யும், பாரதத்தின் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமரச் செய்யும். எவ்வளவு பெரிய தவறு செய்கிறீர்கள் தெரியுமா? நான் மகதத்தின் அரசகுமாரி, நீங்கள் உங்களுக்கு மரணத்தை அழைக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் அரசகுமாரியும் ஒரு கோழையை போல் நடந்து கொள்கிறீர்கள். இந்த குரல் அரசகுமாரி துர்தராவா? பார்த்தாயா, என்னுடைய சேனைகள் உங்களை சிறைப்படுத்துவார்கள். பிடியுங்கள் இவர்கள் அனைவரையும், சிறைப்படுத்துங்கள். கட்டுங்கள் இவனை. பிரமாதம், இந்த சேனைகளை மாட்டிக்கொண்டார்களா? இதோ பார், நீ என் அருகில் வராதே. காப்பாற்றுங்கள்.
நீ தப்பிக்க எந்த வழியும் இல்லை அரசகுமாரி, வீணாக முயற்சி செய்யாதே. இங்கே பார், அவர்களை தொட முயற்சிக்காதே. அரண்மனையில் செய்யப்பட்ட பாயசம் மிகவும் சுவையானதாக இருக்கும். ஆனால் ஒரு வருத்தம், உன்னால் தான் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. வாருங்கள், முடிந்தால் வந்து என்னோடு மோதி பாருங்கள். என்னவாயிற்று? அரண்மனையில் அன்று என்னோடு வாள் சண்டை போட்டாயே, இன்று என்ன கைகளில் மருதாணி வைத்திருக்கிறாயா? உன்னை நான் என்ன? அவர் மேலிருந்து கையெடு. மன்னித்து விடுங்கள், உங்கள் சேனை சொன்னதை தான் நான் நிறைவேற்றினேன். மன்னித்து விடுங்கள். பிரமையும் உண்மையும் வேறு வேறு ஆகிறது, ஆனால் அதன் வித்தியாசம் ஒன்றாகிவிடும் போது மனிதனுக்கு புரிவதில்லை. அதுவேதான் அந்த ஒரு நாள் அரசகுமாரனுக்கும் நடந்திருக்கிறார். பிரமையை உண்மை என்று நினைத்து கொண்ட அவன் மகதத்தின் இளவரசியான என் சகோதரி துர்தராவிடம் தகராறு செய்திருக்கிறான். அனைவரது முன்னிலையிலும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனுக்கு ஒரு உண்மையான மகாராஜாவின் குணத்தை காட்ட விரும்புகிறேன். அவனை அமரனாக்க வேண்டும். ஆனால் அமரனாக வேண்டும் என்றால் மரணம் அடைய வேண்டும் அல்லவா மகமாத்தியரே? ஆ மகாராஜா. இந்த கொதிக்கும் குழம்பை அவன் மேல் ஊற்றி அவனை நிரந்தரமாக நான் அமரனாக்கப் போகிறேன். செல்லுங்கள் மகாமாத்தியரே, அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவனை இழுத்து வாருங்கள். ஆகட்டும் மகாராஜா. தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தேவையானது ஒரு சந்திரன் தான். அந்த ஒளியை கொண்டு வருடக்கணக்காக இருக்கும் வலியையும் வேதனைகளையும் அழிக்க இயலும். அந்த ஒளியை நான் சந்திரகுப்தனிடம் கண்டேன் மகாராணி. இருப்பினும் இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சந்திரகுப்தன் உயிரோடு இருக்க வேண்டியது மிக அவசியம். உன்னுடைய பெயர் என்ன? சந்திரகுப்தன்.
நம்முடைய மகன் ஆச்சாரியர் சாணக்கியனின் பயிற்சியால் சீக்கிரமே மகத நாட்டின் பதவியை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்போது தனானந்தனின் அழிவு நிச்சயம் நடக்கும். ஒரு அரசகுமாரியிடம் தன் பிரச்சனையை கூறுவதற்காக வந்தார். அவரின் பிரச்சனையை தீர்ப்பதை விட்டுவிட்டு அவருக்கு கசையடி கொடுக்கிறீர்கள். உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள்? மகதத்தின் ராஜகுமாரி என்ற ஆணவமா? குமாரி, இந்தாருங்கள் உங்களுக்கு பிடித்த பாதாம் முந்திரி பாயாசம். வேண்டாம், எனக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம். அந்த அடிமைதான் எனக்கு வேண்டும். ராஜகுமாரி, அவனும் கிடைப்பான். இப்போது நம் சேனைகள் அவனை சிறைப்பிடித்திருப்பார்கள். செய்தி வந்ததும் பிறகு யோசிக்கலாம். இப்பொழுது இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். முதலில் பாயாசத்தை கொடியுங்கள். நீ சரியாகத்தான் கூறுகிறாய். அந்த அடிமையை நினைத்து நாம் ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? என்னுடைய அண்ணன் தனானந்தனின் பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அவர் இருக்கும் வரையில் நான் என்ன நினைக்கிறேனோ அவர் அதை நடத்தி காட்டுவார். நீயாக என் முன் வந்தது நல்லதுதான் அடிமையே. ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்தும் கூட அரச வம்சத்தில் இருப்பவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லையா? பரவாயில்லை, அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சேனைகளே, இவனை சிறைப்பிடியுங்கள். கடவுளே, துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும். ஆனால் இவன் எப்பொழுதும் துஷ்டனை தேடி செல்கிறான். இப்போது இவன் அழிய போகிறான் பார். நம்மையும் அழிய வைப்பான். வாருங்கள், இங்கே இருந்து ஓடிவிடலாம். இல்லை.
வேணால் நாம் இங்கிருந்து சென்று விடலாம். இவன் அழிவதை பார்க்காமல் நான் வர மாட்டேன். இந்த சேனைகள் எவ்வளவு நேரம் தாக்குவார்கள்? அது மட்டும் இல்லாமல் மகதத்தின் அரச குமாரி சாதாரணமான விஷயத்திற்காக நிற்பது அழகல்ல. வாருங்கள் செல்லலாம். அனைவரும் வாருங்கள், சென்று விடலாம். கருணை இல்லாமல் என் மகனை அடித்தார்கள் அல்லவா? நான் இவர்களை அடிக்கிறேன். இதாப்பா, இத வாங்கிக்கோ. பார்த்தாயா, இதுதான் உழைப்பிற்கேற்ற பலன். இப்பொழுது நீங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், இனி எவரையாவது நீங்கள் துன்புறுத்தினால் இப்படித்தான் நாங்கள் உங்களை அழ வைப்போம். வாருங்கள். மகத நாட்டின் பொதுமக்களே, வணங்குங்கள். மகத நாட்டு அரச குமாரி வந்து கொண்டிருக்கிறார். சிப்ரா, நீ கோரிய திட்டம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த அடிமை என் மனதை மிகவும் பாதித்திருந்தான். நான் உண்மையை சொல்லவா? குளிர்ந்த காற்று என் மனதிற்கு அமைதியாக உள்ளது. என்னுடைய கோபம் எல்லாம் பறந்து போய்விட்டது. அரசகுமாரி வரும் வழியில் இவ்வாறான தடை செய்யும் துணிச்சல் எவருக்கு இருந்தது? ஒரு விவசாயியின் கோரிக்கையை எப்படி வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் நான் இப்படி செய்தேன். இது என்ன முட்டாள்தனம்? நீ என்ன செய்திருக்கிறாய் தெரியுமா? சிப்ரா, அரசகுமாரியே, நான் இந்த வெங்காயத்தை உருவாக்குவதற்காக என் குடும்பத்துடன் 3 மாதம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்று அரசு அதிகாரி இதற்கு 2 பொற்காசுகள் தான் தருகிறார். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் குடும்பத்துடன் எப்படி உண்ணுவது? அரசகுமாரியே, நியாயம் கூறுங்கள். அரசகுமாரியே, நியாயம் கூறுங்கள். இதை அரசரிடம் கூறினால் அவர் எங்களை குடும்பத்துடன் அழித்து விடுவார். பசி பட்னியுடன் வாழ்வதற்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வெங்காயம் எங்கிருந்து வந்தது? டேய் குண்டா, இங்கு ஒரு வெங்காயம் அல்ல, அந்த அரசகுமாரியின் முன்னால் பல வெங்காயங்கள் விழுந்து கிடக்கிறது. நீ மன்னர் மீதும் அவரது ஆட்சியின் மீதும் பழியை சுமத்தி விட்டாய். இங்கு நிற்பவர்களில் யாராவது ஒருவர் உனக்கு சாதகமாக பேசுவார்களா? அப்படி பேசினால் நானே உனக்காக நியாயத்தை கேட்கிறேன். பதில் சொல்லுங்கள், உங்களில் யாராவது ஒருவர் இவர் கூறிய பழியை ஒப்புக்கொள்கிறீர்களா? பார்த்தாயா,
பார்த்தாயா? உனக்காக ஒருவர் கூட பரிந்து பேசவில்லை. அப்படியானால் நீ கூறுவது அனைத்தும் பொய். மகாராஜா மகதத்தின் இறைவனாவார். இறைவனுக்கு எதிராக பேசினால், அவருக்கு எதிராக கையை உயர்த்தினால் என்ன நடக்கும் என்று தெரியும் அல்லவா? சேனைகளே! வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். இந்த ஏழை இப்படி அடிபடுவதை பார்ப்பதற்கு பதிலாக நாம் இங்கிருந்து சென்று விடலாம். வேண்டாம், வேண்டாம், என் மகனை விட்டு விடுங்கள். அவன் மீது கருணை காட்டுங்கள் அரசகுமாரி. என் மகனை விட்டு விடுங்கள். உங்களை மன்றாடி கேட்கிறேன், அவனை விட்டு விடுங்கள். ஆம், நான் தான். உதவியற்ற ஒருவன் மீது நீங்கள் கசையடி அடித்துக் கொண்டிருந்தால் அதை தடுப்பதற்கு ஒருவன் வரமாட்டான் என்று நினைத்தீர்களா? ஒரு அரசகுமாரியிடம் தன் பிரச்சனையை கூறுவதற்காக வந்தார். அவரின் பிரச்சனையை தீர்ப்பதை விட்டுவிட்டு அவருக்கு கசையடி கொடுக்கிறீர்கள். அவரது தாயையும் துன்புறுத்தி விட்டீர்கள். நீ நல்லா இருப்பா. உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள்? மகதத்தின் அரசகுமாரி என்று நினைப்பா? போதும். ஆனால் ஒரு தாய் எப்படிப்பட்ட மகாராஜாவாக இருந்தாலும் அவரை விட மிக உயர்ந்தவராகத்தான் இருப்பார். படைத்த கடவுளை விட உயர்ந்தவர் தாயே.